இலங்கைக்கு அனுப்புவதாக ஏமாற்றிய கும்பல் இலங்கையில் கடத்தி வைத்து தாக்குதல் நடத்திய இளம்பெண், பிரான்சில் வேலை வாங்கி தருவதாக கூறி பெண் ஒருவரிடம் 1.3 மில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய மோசடி செய்த நபரை கடத்தி சென்று அடித்து இளம் பெண் ஒருவர் அடித்து துன்புறுத்தியுள்ளார். அதற்கமைய இந்த குற்றச்சாட்டில் இளம் பெண் உள்ளிட்ட 4 பேரை கட்டான போலீசார் கைது செய்துள்ளனர். கட்டான நாகுட தேவாலய வீதியில் வசிக்கும் 36 வயதுடைய நபரே கடத்தப்பட்டுள்ளார் என்று போலீஸ் விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டது. 28 வயதுடைய பெண்ணை பிரான்சுக்கு வேலைக்கு அனுப்புவதாக உறுதியளித்து அவரிடமிருந்து 1.3 மில்லியன் ரூபாவை இந்த நபர் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அவர் தனது உறவினர்கள் சிலரிடம் தெரிவித்ததை அடுத்து அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பணத்தை மீள தருமாறு கோரியதாக கூறப்படுகிறது. பணத்தை பெற்றுக்கொண்ட நபர் தொடர்ந்து ஏமாற்றி வந்த நிலையில் அந்த பெண் அவரை கடத்தி சென்று தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்கப்பட்ட நபரின் தாயாருக்கு வீடியோ அழைப்பு மேற்கொண்டு மகனை தாக்குவதாகவும் அந்த அழைப்பில் காண்பித்துள்ளனர். இதுகுறித்து தாயார் போலீசில் முறைப்பாடு செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்து பெண் மற்றும் அவரது குழுவினர் கைது செய்யப்பட்டனர்.